ஜிலேபின்னு ஒரு மீன் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி அப்படின்னு ஒரு மீன் இருக்கும் அதே வகை தாங்க அந்த ஜிலேபி வகை தான் ஒவ்வொரு நாட்டில் இருக்கும்போது அதோடைய ப்ரீடு வந்து ஒவ்வொரு விதமாக மாறுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சிச்லிட் ஃபேமிலியில் வந்துட்டு உலகத்திலே வந்துட்டு ரெண்டு இடத்துல தான் ஒரு மோஸ்ட் கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆஃப்ரிக்கா இன்னொன்று அமெரிக்கா சரிங்களா இந்த ஆஃப்ரிக்காவில் மட்டும் ஆயிரத்தி அறநூறு ஸ்பீசிஸ் இருக்குது ஆயிரத்தி அறநூறு வகையான இந்த மாதிரி சிச்சிலிட்டு மீன்கள் கலர்ஃபுல்லாக சைஸில் டைப்பில் வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்காவா இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் அமெரிக்காவா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் இருக்குது சரிங்களா ஸோ அந்த வகையில வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கான்வெக் சிட்சிலட்ஸ் இது எங்கே உள்ளது அப்படின்னா இது வந்து அமெரிக்கன் சிட்சிலட்ஸ் சென்ட்ரல் அமெரிக்காவில் உள்ள சிட்சிலட் வகைகளில் ஒரு விதமான மீன்கள் ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷுங்க ஹார்டி அப்படிங்கிறத நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடிய ஒரு மீன் இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த சிட்சிலட் ஃபேமிலியிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்கணும் வாட்டர் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் நிறையா இருக்குது ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு வாழக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா அந்த கான்வெண்ட் சிச்சிலிட்ஸ் தான் அதனால தான் நீங்கள் அக்வாரியமில் வந்து மற்ற சிச்சிலிட்ஸை காட்டிலும் இதுக்கு வந்து எப்போதுமே டிமாண்ட் வந்து கஸ்டமர் மத்தியில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க சரிங்களா இப்போ இதுல வந்துட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஜீப்ரா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீப்ரா கான்வெக்ட் சிச்சலிட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுவும் இருக்குது அதே மாதிரி பிங்க் இல்ல ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் ஒன்று வந்து ஜீப்ரா இன்னொன்று வந்து பிங்க் என்கிட்ட ரெண்டுமே இருக்குது நான் ரெண்டுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீப்ரா வெரைட்டி சரிங்களா இப்போ நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் இந்த பிங்க் வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து மேல் மட்டும்தான் இருக்குது சைஸ்ல கொஞ்சம் நல்லா ஒரு மெச்சூரான மேல் பாத்துக்கோங்க சரிங்களா சோ இது வந்துட்டு இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது மத்த சிட்டுல வகை மாதிரிதான் ரொம்ப ஸ்பெஷலா துருதுருன்னு இருக்கக்கூடியது இதை பார்க்கும்போது போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாவே என்ன செய்யும் குறையும் ரெண்டாவது இது ஒரு மெச்சோர் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பெஷல் என்னென்னா மேலுக்கு வந்து ஹம்ப் வரும் எப்படி ஃப்ளவர் ஹானுக்கு வந்து தலையில் ஹம்ப் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட டைப்புக்கு வந்துட்டு தலையில் ஹம்ப் இருக்குங்க இதில் வந்துட்டு மேல் எப்படி இருக்கும்னா உருவத்தில் பெருசாக இருக்கும் டென் சென்டிமீட்டருக்கு மேலே வள வளரக்கூடியது அதே மாதிரி அது நார்மல் கலரில் இருக்கும் ஆனால் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் இல்லை எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் வளரும் அதோடைய பாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபீமேல் வந்து எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த வயிறு கிட்ட ரெட் கலர்ல பேச்சஸ் ஸோ அந்த ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிஷ்ல வந்துட்டு ஃபீமேல் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடியது அதே மாதிரி இது வந்து ஈஸியா ப்ரீட் பண்ணிடலாம் நீங்க வந்து தொட்டி அப்படிலாம் நார்மல் நம்ம அக்வாரியம் கிளாஸ் டேங்க்ல இதை என்ன பண்ணலாம் நம்ம ப்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர் பிகினர் ஃபிஷ்ஷு நீங்கள் எப்படி மற்ற வெரைட்டியில் மாலிஸ் கப்பீஸ் வளர்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சிச்சில் டைமே நீங்கள் என்ன செய்யலாம்னா எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஓகே இதோடைய ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீடிங் தாங்க எல்லோரும் மாதிரி நம்ம பெல்லட்ஸ் போட்டாலே இதுக்கு மோர் தென் எனப் இட் வில் பி வெரி ஹாப்பி சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நிறையா சிட்லிட் வெரைட்டியை கூட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வீவர்ஸ்